வணக்கம், உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட் எல்லாரையும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாருமே உடற்பயிற்சி பண்ணுறது லாங் லைஃப் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளுடைய பாடியிலிருந்து இருக்கக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட் அல்லது டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத, அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உடம்புலேருந்து எலிமினேட் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்லது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம், எப்படி அதை சப்போர்ட் பண்ணுதுங்கிறத. டைம் எடுத்துக்காமல் நம்ம டேரெக்டாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய 5 பாயிண்ட்ஸை உங்களுக்கு ரொம்ப வேணும்னா ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இன்க்ரீஸ் தி பிளட் சர்க்குலேஷன். நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. நேச்சுரலாகவே நம்மளுடைய பிளட்டினுடைய ஃப்ளோ அல்லது வந்து பிளட்டினுடைய சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி ஆகிறதுனால பாடியிலுடைய அத்தனை ப்ராட்ஸ் லைக் எல்லா செல்ஸுக்குமே ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸினுடைய சப்ளை பெட்டர் ஆகுது. அண்டு சப்ளை பெட்டர் ஆகும்போது அந்த பிளட் திரும்ப வரும்போது வேஸ்ட் மெட்டீரியல்ஸையும் கேரி பண்ணிட்டு வருது. இப்படி வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய வந்து ப்ரீத் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மில் நமக்கு வெளியில் போகுது, சரிங்களா? அதாவது ப்ரீதிங், எக்ஸசிவ் ப்ரீதிங் நடக்கும், அது மூலமாக போகுது. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, லிம்பாடிக் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இது செகண்ட் திங். என்னன்னு பார்க்கலாம், நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு சர்க்குலேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து லிம்பாடிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இது 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 எப்போ வந்து இது இது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசிலினுடைய கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். சிம்பிளாக சொல்ல போயிட்டால் நம்மளுடைய தசைகள் இருக்கு இல்லையா, அது மூவ் ஆகும்போது தான் இந்த லிம்பாடிக் சிஸ்டம் என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. இது பெட்ரூம் இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும்னா நம்மளுடைய பாடி வந்து லிம்ப் ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அந்த லிம்ப் ஃப்ளூயிட்ஸ் என்ன பண்ணணும்னா, டாக்ஸின்ஸ் அல்லது வேஸ்ட்டை த்ரூ அவுட் த பாடி உடம்புலேருந்து மொத்தத்துலேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வெளியில் கொண்டு வரும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வேஸ்ட் வந்து வெளியில் போகிறதுக்கு அல்ல வெளியில் போகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இல்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ செகண்ட் அது இல்லையா, அதாவது லிம்ஃபேட்டிக் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. தேர்ட் என்னன்னா, ஸ்வெட்டிங் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன். நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக வேர்க்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அப்போ அந்த வேர்வையில் நம்ம உடம்புலேருந்து டாக்ஸின்ஸ் வெளியில் போகுது. இப்போ வேர்வையனுடைய 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று, பாடி எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் ஆகுது இல்லை, ஹீட் ஆகுது இல்லையா, அந்த ஹீட் ஆகக்கூடிய பாடியை அந்த பாடியினுடைய டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்கு இது ஒன்று சப்போர்ட்டிவாக இருக்குது. அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் பாடியை கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு சிஸ்டம். ரெண்டாவது, இது நம்முடைய ஸ்வெட்ஸ், நம்முடைய ஸ்கின் வழியாக அந்த ஸ்வெட்ஸ் என்ன ஆகுது, வெளியில் போகுது. அதாவது தேவையில்லாமல் இருக்கக்கூடிய வந்து யூரியாவாக இருக்கலாம், சில சின்ன சில ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சில எலக்ட்ரோலைட்ஸும் லாஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது ஹைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது, தண்ணி குடிக்கிறது அல்லது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கிறது, அதாவது அந்த எலக்ட்ரோலைட்ஸோட காம்பன்சேட் பண்ணுறதாக எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். ஸோ இங்கே என்னது, தேர்ட் திங் என்னென்னா, உடற்பயிற்சி பண்ணும்போது ஸ்வெட்டிங் மூலமாக நம்ம பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் வெளியில் போகுது. அண்ட் இது வந்து உடம்புலேருந்து வேஸ்ட் போகிறதுக்கான தேர்ட் திங். ஓகே, ஃபோர்த் திங் என்னன்னு சொன்னேன்னா, கட் மொபிலிட்டி அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதாவது கட்டுன்னு சொன்னால் நம்மளுடைய இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, அதான் வயிறை தான் நம்ம கட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் வயிறுனா இன்டெஸ்டைன் சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கட்டினுடைய மொபிலிட்டி, அதனுடைய கான்ட்ராக்சிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த இன்டெஸ்டினல் மசில்ஸ் ஏற்படுது. இது என்ன ஆகுது, அதனுடைய ஸ்டூல் மூவ்மெண்ட் அல்லது வேஸ்டினுடைய மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்பீடப் பண்ணுது அல்லது பெட்டர் ஆகுது. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பரான ஹைட்ரேஷன் எடுத்துகிட்டு ரெகுலரான ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் ஹெல்த் இந்த இடத்துல மீன் பண்ணுறது கட்டினுடைய பாக்டீரியாஸ் ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட், அதாவது வேஸ்ட் நல்லா ப்ராப்பராக வெளியே போகும், மலச்சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்கும். இது வந்து ஃபோர்த் திங். ஃபிஃப்த் விஷயம் என்னென்னா வந்து கிட்னி ஃபங்க்ஷன் அண்ட் வேஸ்ட் ஃபில்ட்ரேஷன். இப்போ நம்ம கிட்னி அப்படிங்கிறது என்னதுன்னா வந்து பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மஷின் இல்லையா உடம்புல இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, கிட்னிக்கு போகக்கூடிய அந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது, அதில் ஏற்படக்கூடிய சர்க்குலேஷன் பெட்டர் ஆகுது. அண்டு மோர் பிளட் வந்து நம்முடைய கிட்னி வழியாக போகும்போது மோர், அதாவது கிட்னியினுடைய ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியும் அண்டு ஃபில்ட்ரேஷன் இது ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும். அண்டு உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் டாக்ஸின்ஸ் எல்லாமே அதை யூரினேஷன் மூலமாக வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு உடற்பயிற்சி பண்ணுறதுங்கிறது ஃபிட்டாக இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாதுங்க, அதாவது ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறத. அப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான், பட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் வெளியில் போகுது, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் உடம்புலே தங்காமல் அது வெளியில் போகிறதுனால உடம்புல உள்ளே இருக்கிறது எல்லாமே குட் திங்ஸ் அல்லது தேவையான விஷயங்களை மட்டும் ரீட்டைன் பண்ண முடியுது.
அதனால் நம்முடைய பாடி ஹெல்த்தியாக இருக்க போகுது, வேஸ்ட் வெளியில் போயிடுது, ரைட்டுங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுனுடைய இந்த பர்டிகுலர் பெனிஃபிட்டை நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு பதிவில் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதிய டாப்பிக்கோட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.